என்ன விடையை பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு தமிழன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன விஷயம். சேடான விஷயம் தான், ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு விஷயம் தான் இது. நம்மளுக்கு நம்மளுக்கா சொன்ன எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சோகமான அண்ட் சேடான ஒரு விஷயம் தான் இது. அண்ட் அதுலேயே தம்பியோட பர்த்டே ஷாப்பிங் இங்கிலீஷ் கூட சொல்லியிருந்தோம் அதை என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம வந்து இதில் கொடுக்குறோம். நம்ம சேனல் பூசிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ரெண்டாவது பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ போகலாம். அத்தையால அண்ட் மஞ்சுவால வைஷுவால நம்ம தஷ்குட்டியோட பர்த்டேக்கு வர முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சு வந்து இப்ப பிரெக்னன்ட் ஆகி இருக்கிறதுனால லாங் மஞ்சுவால வர முடியாது. கொடுத்துருக்காங்க, நம்ம மஞ்சுட்ட கேட்கும் போது அதை நம்ம அடுத்து வருவோம். இந்த டேட் விஷயம் அந்த நிறைய இன்னொருத்தவங்களும் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கான வருவோம். ஃபர்ஸ்ட் தஷ்குட்டி பர்த்டேக்கு வர முடியாத காரணம் வந்து இதுதான். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா, அத்தையாலையும் வர முடியாது. ஏன்னா அத்தை மட்டும் தனியாக அங்கேருந்து வந்தாங்கன்னா மஞ்சுவை பார்த்துக்கணும். மஞ்சு அப்போ சப்போஸ் வயசும் கூட்டு வந்துட்டாங்கன்னா மஞ்சு அவங்க பார்த்துக்க யாரும் இல்லை. ஏன்னா அண்ணன் வந்து கடைக்கு, அதாவது வண்டிக்கு போயிடுவாங்க, மாமா வந்து கிரமானத்தில் இருப்பாங்க, மஞ்சு வந்து தனியாக இருக்கனால எங்க அம்மாவாலையும் வர முடியாது. பிறந்த நாளுக்கு சண்டை பேசல, நம்ம கூப்பிடல. அப்படிதான் நம்ம சொல்லணும், சண்டைங்கிறத விட நம்ம கூப்பிடல. ரெண்டாவது இந்த தடவை கூப்பிட்டாச்சு, ட்ரெஸ் எடுத்தாச்சு, கூப்பிட்டாச்சு, வர முடியாத ஒரு சிச்சுவேஷன். நம்ம மகிழன் பிறந்த நாளுக்கு போகும்போதே ஒரு சின்ன வாக்குவாதம் மாதிரி வந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பயே அத்தை வந்து அம்மாவால அவ்வளவு தூரம் வர முடியாதுடா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னாங்க. நிச்சயமா கொஞ்சிக்காதடா, பிறந்த நாளுக்கு வர முடியாதடா, நீ வாடா அங்க அப்படின்னுச்சு. உடனே நான் வந்து, எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் உடனே சொல்லிட்டேன், பேரனுக்காக சிவகங்கை வரைக்கும் வரீங்க, என் மகனுக்காக நீங்க அங்க வர முடியும் சொல்லிட்டேன். எனக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஷ்குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நம்மளால ஃபேமிலியா செலிப்ரேட் பண்ண முடியல. செகண்ட் பர்த்டேக்காவது நம்ம ஃபேமிலியா செலிப்ரேட் பண்ணுவோம்னு பார்த்தா அதுவும் முடியாம போயிடுச்சு. அதனால இப்ப வந்து என்ன போய் ஐடியா பண்ணிருக்கோம் அப்படின்னா, பிறந்த நாளுக்கு அவங்க யாருமே வரல, வருவாங்க நினைக்கிறேன். அதுவுமே அத்தை சொன்னாங்க, அண்ணா நீ வருவாங்கடா அப்படின்னு சொன்னாங்க. இவங்க உங்ககிட்ட சொன்னா அண்ணா நீ வருவாங்கடா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதான் நான் சொன்னேன், அண்ணாணி நான் அமெரிக்கால வச்சாலும் வந்துருவாங்க, நீங்க வாங்க அப்படின்னு. ஸோ மஞ்சுக்கு வந்து டேட் இதாகிறதுனால, அது மட்டும் இல்லாம சிவகங்கை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நைட்டு ஒரு போயிட்டு திரும்பி ஊருக்கு எப்போ ஃபோன் பண்ணாங்க, ஊருக்கு போனதுக்கு அப்புறம் மறுநாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வலி வலி வலிக்குதுடா அவளுக்கு, வலி வலி வந்துச்சுன்னா அவளுக்கு படபடன்னு வந்து தலை சுத்துதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்போம்போது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க, கூட்டு போய் பார்த்ததுல ஒண்ணுமே இல்ல, பிரச்சனை இல்ல. டிராவல்னால ஹீட்டு பிளட் வேற பத்தலன்றாங்க. நான் இப்பதான் பிளட் கொடுத்துட்டு வந்தேன், பிளட் திடீர்னு பார்த்தா பத்தல. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா பிளட் இல்லைங்கிற, இவ்வளவு பிளட் என்னன்னு எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காங்க, ஆனா என்னன்னு தெரியல, பிளட் இல்லைங்க. அவனுக்கு உடம்பே அப்படிதான் போல இருக்குன்னு விட்டாங்க. இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல, டேட் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குன்னா, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. அதாவது மஞ்சு முந்தா நேரத்தை எங்க கிட்ட நைட்டு வீடியோ கால் பண்ணி சொல்லும் போது, தம்பி பர்த்டே ஷாப்பிங் முடிச்சுட்டு வரும்போதுதான் நம்ம சொன்னும் போதுதான் சொன்னாங்க, வயிற்றுல கை வச்சுலாம் பார்த்தாங்க, இன்னும் டயம் இருக்கு, இன்னும் டயம் இருக்கு, அப்பப்ப சூட்டு வலி மட்டும் வருது அப்படின்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த ஹீட்டான டைம், இது வந்து ஹீட்டான டைம்ங்கிறதுனால வெளியில போகாம வீட்டுக்குள்ளே இருந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால இப்பப்போ அப்பப்போ சூட்டு வலி வரலாம், அதே மாதிரி தான் இது. அந்த இந்த ஒரு ரீசனால தான் தஷ்குடியோட பர்த்டேக்கு அத்தை மாமாலாம் வர முடியல. என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வர முடியல, செகண்ட் பர்த்டேக்கும் வர முடியல, கால நேரமா என்னன்னு தெரியல, வர முடியல. நம்ம நேரம் என்னன்னு தெரியல, வர முடியலன்றாங்க, வர முடியாது. முக்கியமா நம்மளுமே கூப்பிட முடியாது. இப்ப இதே மாதிரி தர்சனுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா, இவன் எங்கேயாவது ஊர் சுத்த முடியுமா, எங்கேயாவது போக முடியுமா? போக முடியாது. ஒரு தாயாருக்கும் யோசிக்கும் போது, எங்க அம்மா இருக்கட்டும், நானும் ஒரு வகையா இருக்கட்டும், எதுக்கு தேவையில்லப்பா, எங்க அம்மா இங்க வரும்போது குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, இங்கேருந்து நான் போறதுனாலுமே
ஃப்ளைட்டில் போகிறதுக்கு இங்கே வசதி இல்லை. இங்கேருந்து காரில் போகிறனாலுமே கண்டிப்பாக 8 மணி நேரம் ஆயிரும். குறைஞ்ச பட்சமாக போனாலுமே 5 மணி நேரம் ஆகும். அப்படி போக முடியாது, உண்மையிலேயே அந்த அளவுக்கு போக முடியாது. மேக்ஸிமம் போகிறதா இருந்தால் ஒரு 7 ஹவர் ஆகுது கண்டிப்பாக ஆகும் தென்காசிலேருந்து கீரமலை போகிறதுக்கு. சரிங்களா, அதுவே 1 டே ஆயிரும். அதுவும் குழந்தை பிறந்து வெரி பெரிய இதாக இருக்கும். அதனால தான் சரி வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நானே வேணாமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. எங்கள் அம்மா நேற்று ஃபோன் பண்ணி என் அழுகுது, கேக் வெட்ட இங்கே வாடா அப்படின்னு சொல்லிச்சு. நான் கோவத்தில் என்ன சொன்னா நீ வரமாட்டேன் அப்படின்னு. எப்போ நான் மகிழன் பர்த்டே அன்னைக்கு நான் உங்கள்ட பேசும்போது என்னட்ட பேசும்போதே நான் இனிமேல் வரமாட்டேன், நான் கிளம்புறேன்ட்டேன். உடனே வரமாட்டேன், இனிமே எனக்கு வந்து இந்த ராஜபலயத்தோட எல்லாம் முடிஞ்சு இனிமேல் நான் வரவே மாட்டேன், நான் கிட்ட இருந்துக்கிறேன், எனக்கு கண்டுக்காதீங்கன்னு ஒரு வார்த்தை கோவத்தில் இருக்கு. எனக்கு அம்மா அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டேன். சொன்னதுனால எங்கள் அம்மா நீங்கள் என்ன தெரியல திடீர்னு ஃபோன் பண்ணி உட்காந்து அழுதுச்சு, வாடா இங்கே வந்து கேக் வெட்டுறா அப்படின்னு. நான் வரம்மா இங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு, டெக்கரேஷனுக்கு ரெண்டாவது சாப்பாடுக்கெல்லாம் சொல்லியாச்சு எல்லாமே. கொஞ்சம் சாப்பாடு தான், சரி வரவங்க சாப்பிட்டு அனுப்பணும்ல, ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் சாப்பாடுலாம் சொல்லியாச்சு, எல்லாமே வேஸ்ட்டாக போயிருமா அட்வான்ஸ்லாம் பே பண்ணி. நம்ம தென்காசிலேருந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் இருக்கு, அது வேண்டி லேட்டாவது என்னன்னு தெரியல. வேற ஒன்றும் கிடையாது சொல்றேன், கார் எங்களுக்கு வந்து கார் ஒன்று வாங்கலாம்னு உங்களுக்கு ஐடியா சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. தார் புக் பண்ணியிருந்தோம் தம்பி பர்த்டேக்கு வாங்குற மாதிரின்னு சொல்லி. தார்லாம் எங்களுக்கு கிடைக்கல, கேன்சல் பண்ணியாச்சு. சரி தார்லேருந்து அதுக்காக அதுக்கு இப்போ கொஞ்சம் பெரிய காராக வாங்குவோம், வாங்குறத பிரோஜனமாக வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணா லோன் ப்ராசஸ் ரொம்ப இழுத்துட்டு போகுது, லோன் கிடைக்க. நாங்கள் வந்து ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா காருக்கு காசு கட்டியாச்சு, 4.5 லட்சம் வரைக்கும் நம்ம காசு கட்டிட்டோம். வரைக்கும் கையில இருந்த காசு யார்ட்டையுமே சொல்லல. ஏன்னா திடீர்னு வந்து கார் அவைலபிளா இல்லன்னு சொல்லிட்டு அந்த காருக்கு போனோம். தார் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், தார் இவங்க வந்து சண்டே போட்டாங்க, எனக்கு என் பையன் பிறந்த நாளைக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சண்டே போட்டாங்க. நான் புக் பண்ணி கரெக்டா மஞ்சோட பர்த்டே அன்னைக்கு நாங்க போய் புக் பண்ணோம், நல்லா யாவும் இருக்கு. 8 மாசம் ஆயிருச்சு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே. சரி அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னன்னா விடு தம்பி பண்ணாலுக்கு ஏதாவது ஒரு கார் எடுக்க நம்ம வேற ஏதாவது வண்டிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கியாவுக்கு போகல. அவங்க வந்து அவைலபிள் வண்டி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட சொன்னாங்க, அதை விடு அதையும் பேசிட்டு ஒரு வண்டி பார்த்தோம் அதுவும் கிடைக்கல. கோவத்துல என்ன பண்ணேன், நேரா திருநெல்வேலியில போய் சண்டை போட்டு பிறகு கியா ஷோரூம் போயிட்டு ஒரு காரை புக் பண்ணிட்டு வந்துட்டு, கோவத்துல கியா வந்து 7 சீட்னு சொல்லிட்டு அதை புக் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ தம்பி பர்த்டே காண்டிதான் நான் வந்து அவ்வளோ இதாக பண்ணேன். பட் எதுவுமே அதுவுமே பாருங்க, கியா புக் பண்ணிட்டு வந்த பிறகு இங்கே வந்து நான் இன்னொரு வண்டி தார் இல்லாமல் இன்னொரு வண்டி எதிர்பார்த்து கேட்டோம். ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சரி இந்த வண்டி எடுத்துருவோண்டா. காருங்கிறது ஒரு புது கார் வாங்குறோம் அப்படின்னா ஒரு கார் தான் வாங்குவோம், ஒரு கார் தான் வாங்குவோம், அடுத்து வந்து ஒரு கார் வாங்க போகிறது கிடையாது. புது கார் வாங்குறத புரோஜனமாக காசு கூட இருந்தாலுமே புரோஜனமாக வாங்கிடணும். எங்கேயாவது போனால் பெரிய வண்டி, எங்கேயாவது வந்தால் எல்லாரும் ஃபேமிலியோட போகிறதுக்கு 7 சீட்டர் அந்த மாதிரி ஒரு பிளான்ல போயிட்டு. அந்த கியால வந்து நாங்கள் புக் பண்ண கார் வந்து அப்படியே திருப்பி காட்டு, இந்த ரெட் கலர் தான் அந்த இருக்குல்ல. இது வந்து மதுரையில இருக்கு, மதுரையில ரெடியா இருக்குன்னு சொன்னாங்க நம்ம கிட்ட. உடனே சொல்லிட்டு நம்ம உடனே புக் பண்ணிட்டோம். சன்ரூஃப் மட்டும் தான் இல்ல, சன்ரூஃப் வேணாம்ன்றாங்க. வேணாம்ன்றாங்க, அது மட்டும் வேணும்னே இவங்க வேணாம் அப்படி அப்புறம் அவரு சொன்னாங்கல அதுவும் வேணாம்ன்றாங்க. நான் அந்த மாதிரி புக் பண்ணாங்கன்னா திருப்பி மகேந்திரால இருந்து போன் வந்துச்சு மறுநாள் சண்டை போட்டதுக்கு மறுநாள். ஏன்னா உடனே மகேந்திரால இருந்து ஒரு வண்டி நாங்க நினைச்ச கார் இருக்குன்னாங்க, ரெட் கலர் நாங்க எனக்கெல்லாம் பிளஸ் ஆயிடுச்சு. உடனே இது போட்டுருன்னு சொல்லிட்டு அன்னைக்கே போய் பேமெண்ட் போட்டு லோன் ப்ராசஸ்க்கு என்னென்ன ஸ்டேட்மெண்ட் அதெல்லாமே எடுத்து கொடுத்தாச்சு. ஆனால் இன்னமும் வண்டிக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ப்ராசஸ் போகுதா இல்லை போகுதான்னு தெரியல. நம்ம பேங்க் மூலியமா ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் மூலியமா இது பண்ணணும்னு சொன்னாங்க. பேங்க் மூலியமா ட்ரை பண்ணும்போது நிறைய பேர் சொன்னது என்னன்னா தார் எடுக்காதீங்கன்னு சொன்னீங்க. நிறைய பேர் பர்சனலா வந்து ஒரு அக்கா ரொம்ப என்ன சொன்னாங்க, நானுமே சில ஒரு 10-15 பேர்கிட்ட விசாரிச்ச வரைக்குமே வண்டி ஒண்ணுமே இல்ல ப்ரோ, கெத்து மட்டும் தான், வேற எதுக்குமே லைக்ல சொகுசு இருக்காது எதுவுமே இருக்காண்டாங்க. என் மச்சான்டையும் கேக்கும் போது அவர் அதே சொல்லிட்டாப்ல, நெல்லை மச்சான்னு சொல்றேன். ஆனா இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நடுவுல லெச்சுக்கு வந்து தார் வந்து என்னதோ ஏதோ, எனக்கு நான் முத முத என் பையனுக்காக நான் புக் பண்ணதும் அது எடுக்கல ஏங்குற ஒரு கவலை இப்ப வரைக்கும் அவனுக்கு இருக்கு. இப்ப என்ன தார் எடுறான்னா கூட நான் எடுப்பேன். சரி அதனால இப்ப பிறந்தநாள் பார்த்தோமா, பிறந்தநாள் இப்ப எந்த காருமே வர மாட்டேங்குது. நான் இங்கிட்டு போய் அங்கிட்டு போய் ஒண்ணுமே நடக்க மாட்டேது. அவனுக்கு ஒரு கார் புது கார் வாங்கணும், பழைய காரா ஓட்டணும். செகண்ட் ஹேண்ட்ல தான் அவள் இந்த என்னுடைய லைஃப் ஃபுல்லாவே வந்து கல்யாணம் பண்ணது வரைக்கும் இப்ப வரைக்குமே என்னோட செகண்ட் ஹேண்ட்லேயே தான் பைக் வாங்கினேன். இப்பதான் பைக் வாங்கியிருக்கேன், பைக் வாங்கணும்.
இப்போ தம்பி பர்த்டேக்கு கார் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன், இல்லை தம்பி பர்த்டே முடிஞ்ச ரெண்டு நாளாக வந்தாலும் சந்தோஷம் வர மாட்டேங்குது, கார் வாங்கலாம்னு பார்க்குறேன், எங்களுக்கு முடியல, டைம் இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கு, அப்படியே பாப்பா நடக்கும் போது அப்படியே பாத்துக்கலாம் லேட்டா வந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு விட்டாச்சு அந்த வண்டி. எனக்கு எப்படின்னா தம்பி பிறந்த நாளுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா ஓகே, புது கார்லயே நம்ம வந்து கீரமங்கலம் போயிடலாம், போய் அங்கேயே நம்ம கார் நம்பர் வாங்காம போக முடியாது. அப்படிலாம் இல்ல, வாங்கலாம் பாக்கலாம் கேளுங்க, வாங்கிட்டு அங்க போய் மஞ்சுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம அங்கேயே இருக்கலாங்கிற ஒரு ஐடியால தான் நம்ம இருந்தோம். ஏன்னா மஞ்சு குழந்தை பிறகு 1 month தான் இருக்கு, ஓகே நம்ம அங்கேயே போய் அப்ப இருந்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா தான் இருந்துச்சு நமக்கு. இப்ப தம்பி பிறந்தநாள் முடிஞ்சு கார் வந்துச்சு அப்படின்னா இழுக்குமோன்னு இந்த எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த வண்டி நிக்க வச்சு நான் இப்ப தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம்ல, அப்பம் போது அந்த வண்டி நின்னுச்சு, அந்த வண்டிக்கு முன்னாடி நின்று நான் ஒரு போட்டோ எடுத்தேன், அந்த போட்டோ இருக்கு, நான் இன்னும் திருநெல்வேலியில மகேந்திரா ஷோரூம்ல நிக்குது, கன்னியாகுமரி ரோட்ல. ரெண்டாவது வந்து மஞ்சுக்கு வந்து டேட் வந்து ரொம்ப தள்ளி போயிருச்சு, எப்படின்னா எப்ப ஜூன் 10 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தம்பி பிறந்தநாள் எங்க கொண்டாடுறோம் அப்படின்னா, தம்பியோட பிறந்தநாள் வந்து நம்ம கீழே வீட்டுக்கு கீழே கார் பார்க்கிங் இருக்கு தெரியுமா, அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இடம் இருக்கு, ஓரளவுக்கு மாடிலாம் சரியில்லை நமக்கு செட் ஆகல, ஏன்னா காத்து பயங்கரமா. ரெண்டாவது அதனால கார் பார்க்கிங்ல வச்சிட்டோம்னா கேக் கட் பண்ணி உடனே வீட்டுக்குள்ள வந்துட போறோம், சோ எல்லாரும் சாப்பாடு அடுத்து, சோ அது கரெக்டா இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப கட்டி சொல்லல, நிறைய பேர் இன்ஸ்டால கேக்குறீங்க அக்கா எங்களெல்லாம் இன்வைட் பண்ண மாட்டீங்களான்னு. நம்ம தனித்தனியா இன்வைட் பண்ணலாம், யாரையும் பண்ணல, நம்ம மோஸ்ட்லி ஒரு சும்மா ஒரு இன்வைட் மாதிரி வந்து நான் இன்ஸ்டால போட்டதுல ஒரு இன்விடேஷன் மாதிரி நம்ம இன்ஸ்டால போட்டு நான் இன்ஸ்டா அந்த குரூப்ல போட்டதுக்கு அத்தனை பேர் பர்சனல் வந்து அக்கா என்ன இன்வைட் பண்ணுங்க அட்ரஸ் எங்க இருக்குன்னு நிறைய பேர் கேட்டீங்க. நம்மளோட அட்ரஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குத்துக்கல் வலசை ஐடி மூக்குல இருந்து மதுரை போற ரோட்ல, தென்காசி குத்துக்கல் வலசை மதுரை போற ரோட்ல இந்தியன் பெட்ரோல் பம்புக்கு பக்கத்துல, மங்களம் டயர்ஸுக்கு பேக் சைட், மங்களம் டயர்ஸ் பக்கத்துல ஒரு மண்பாதை போகும், அதுக்கு ரைட் சைட்ல கிரீன் கலர் பெயிண்ட் அடிச்ச வீடு தான் நம்மளோட வீடு. சோ வரவங்க கண்டிப்பா வரலாம், நம்ம பர்சனலா எல்லாரும் யாரெல்லாம் கூப்பிடல அப்பெல்லாம் யாரும் நினைக்காதே, இன்வைட் பண்ணவும் சில பேரால வரவும் முடியாது, சோ பக்கத்துல இருக்கவங்க முடிஞ்சா வாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் போன வருஷம் பிறந்தனாலுக்கு அதான் சொன்னேன், இந்த வருஷம் பிறந்தனாலுக்கு அதான் சொன்னேன், வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம மனசார நான் நீங்க தர்ஷ்குட்டியை வாழ்த்தினாலே சந்தோஷம். ஆமா, அவன் பிறந்தநாளுக்கு தான் வெயிட், ஒரு லாஸ்டா வந்து அவன் பிறந்தநாள் சொல்லிட்டாரு மஞ்சுக்கு சூட்டு வலி வந்துருச்சு, ஏன் நீங்க போகல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நைட்டே, அதாவது சூட்டு வலி வந்த நைட்டே வீடியோ கால் பண்ணி இவங்க கிட்ட பேசினாங்க, அப்பம் போது சொன்னாங்க, அப்பம் போதே அவங்க கேட்டாங்க டேட் எப்ப என்ன ஏதுன்னு கேட்கும் போதுதான் இந்த மாதிரி சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ எப்பன்னு தெரியல நமக்கு, அந்த கடைசி அந்த 9வது மாசம் ஸ்கேன்ல வேணா மேபி தெரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது அப்ப பாத்துக்கலாம், கண்டிப்பா போவோம். குழந்தை பிறந்த பிறகு எங்களுக்கு எப்படி டைம் வச்சிருக்குன்னு தெரியல, ஒரேடா குழந்தை பிறந்தது கூட போகலாம், ஏன்னா எங்களுக்கு ரொம்ப தூரத்துல நாங்க இருக்கோம், பக்கத்துல இருந்தா பிரச்சனை இல்ல, நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கனால நம்ம வந்து எல்லாமே பாத்துதான் போகணும், ஏன்னா ரொம்ப தூரம் டிராவல். இப்ப நாங்க தர்ஷ்குட்டி பர்த்டே முடிஞ்சதும் அங்க ஒரு கொஞ்ச நாள் இருக்கலாம்னு சொல்லி போறோம் அங்க, ஏன்னா அங்க பாதி இடத்துக்குலாம் போய் சுத்தி பார்க்கவே இல்லை, அதனால சுத்தி எல்லாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல போறோம், எப்படி பாக்கலாம்
ஓகே, சில விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரிஞ்சுங்க. தம்பி பிறந்தநாள் வந்து 13ஆம் தேதி. சோ அன்னைக்கு தம்பியோட பர்த்டேக்கு கீழ லெச்சோட அப்பா அம்மா ஏன் வரல, சண்டையா அப்படியே யாரு கேட்ட கூடாதுன்னு காரணமா எங்க அப்பா அம்மா, என் மஞ்சு, என் தங்கச்சி, எங்க அவங்க ஊர்ல யாருமே வரல, எங்க அண்ணாடி மட்டும் தான் வராங்க அங்க இருந்து. ஏன்னா எல்லாமே நிறைய பேர் சொல்லுவீங்க, அதுக்காண்டிதான் நாங்க இப்ப சொல்லிக்கிறோம். ரெண்டாவது வந்து தம்பியோட பிறந்தநாள் வந்து 13ஆம் தேதி எப்ப கொண்டாடுறோங்கிறத சொல்றேன். சாயங்காலம் 5 மணிக்கு மேல, 6-7 மணி, ஏன்னா கொஞ்சம் அப்பதான் கொஞ்சம் வெக்க இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், காத்து நல்லா அடிக்கும், வெக்க இருக்காது வெயில். ஏன்னா இங்க தென்காசிலேயே வெயில் அப்படி அடிக்குது, அதனாலதான் சாயங்காலமா ஒரு 6 மணிக்கு மேல வச்சிருக்கோம். முடிஞ்சவங்க கண்டிப்பா வாங்க, வாழ்த்துங்கள் மகனே, சரிங்களா? அடுத்த வீட்டுல சந்திக்கணும்.